கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வின்ஸ்லின் பிரபு. 41 வயதான இவர் சென்னை ஆவடியில் மத்திய ரிசர்வ் படையில் காவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் குடும்பத்தினரை சொந்த ஊரில் வைத்துவிட்டு சென்னையில் தங்கி வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊரான ரீதாபுரத்திற்கு சென்றார். மாலை வேளையில் மதுபோதையில் உலா வந்த வின்ஸ்லின் பிரபு மகள்களிடம் விளையாடி வந்துள்ளார். ஆனால் வின்ஸ்லின் பிரபுவின் மகளான 10 வயது சிறுமி தனது தாயாரிடம் சென்று அப்பா பேட் டச் செய்ததாக கண்ணீர் விட்டபடியே கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ந்து போன பெண் கணவர் மீது குளச்சல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் வின்ஸ்லின் பிரபுவை போக்சோ சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பெற்ற மகளுக்கு தந்தையே பாலியல் தொல்லை அளித்த இந்த சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.